இங்க வெறும் 3500 இருந்து தையல் மிஷின் வந்து வாங்கிட முடியும். எல்லா பெரிய மிஷின்லையும் வாங்கிட்டீங்கனாலும் இந்த மாதிரி டேபிள் வந்துடும், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டேபிள். இங்கே நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா, இப்போ இந்த உஷா மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம், 11,000 to 12,000 போடுவாங்கன்னா 9,500 தரேன். ப்ளஸ் இந்த உஷா மிஷினுக்கு மட்டும் 1.5 வருஷம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. நார்த்து சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே மிஷின் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ நார்த்து சைடுக்கு நான் அமைச்சிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஹோல்சேலில் கொடுத்துட்டு. ஓவர்லாக்னா இந்த மாதிரி தையல் அடிக்கிறது தான் ஓவர்லாக்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து வெளியே பார்த்தீங்கன்னா 7,500, 6,800 அந்த மாதிரிலாம் விற்பாங்க. ஜஸ்ட் நான் அவங்களுக்கு கொடுக்குறது 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நல்ல ஸ்டாண்டர்டு கம்பெனி வித் 6 மாதம் வாரண்டி தரேன். ஆமாம், இந்த சர்வீஸே வராதுன்னு சொல்லி விற்கிறவங்க இல்லை, நான் சர்வீஸ் வந்தால் பார்த்து தருவோம்னு சொல்லி விற்கிறவங்க தான் நாங்கள். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா கண்டிப்பான மிஷினில் எந்த மிஷின்னாலும் சர்வீஸ் வரும். சரிங்களா, கொடுத்துடலாம். இந்த மிஷின் யார் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க, வீட்டில் அப்பப்போ தான் தப்பேன் அப்படின்றவங்க இந்த மிஷின் வாங்கிக்கலாம். சரிங்களா, எப்படி ப்ரோ உங்களால் எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகலாம் ஆசைப்படல, நமக்கு இப்போ ட்ரெயினில் போனாலே போதும், அதனால தான் 500 ரூபா லாபம் வச்சு விற்கிறேன். அப்போலாம் சொல்லப்போனால் இதுதான், நீங்கள் எனக்கு 2 மணி நேரம் நீங்கள் பேசுனீங்கனாலும் 100 ரூபா கூட இந்த ரேட்லேருந்து கம்மியாகாது. இது எல்லாமே நான் ஒரு 500 ரூபா லாபம் வச்சு தான் விற்கிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த இது. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் மிஷின் அப்படின்னு கேட்பீங்க, இதுதான் நம்மளோட மோஸ்ட் செல்லிங் மிஷின். இந்த மிஷினில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மிஷினை இப்போ ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஓடுறதே தெரியாது மிஷின், இவ்வளோதான் அமுக்கெல்லாம் ஓடும், யார் வேணால் தைக்கலாம். கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மிஷின் இருக்கும், ஒவ்வொரு மிஷின்லாம் 5,000 ரூபா 10,000 ரூபா ஒன்றால் சேவாஸ் தம்பி அந்த வார்த்தையை கேட்கலாம். நம்ம வெளியே ஏமாறாமல் நம்மக்கிட்ட வரும்போது உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ரொம்ப சீப்பாக முடிச்சு கொடுக்குறதா நம்ம வேலை. நீ எங்கே வாங்க, ஏன்ட தான் வாங்கணும் இல்லை, எங்கே வாங்கினீங்கன்னா கரெக்டான ரேட்டுக்கு வாங்க. இதுதான் நம்மகிட்ட மோஸ்ட் செல்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு மேலே ஹெவி டியூட்டி மிஷினு, அதிகமாக சேல்ஸ் ஆகிற மிஷின். வெயில் நான் உங்களுக்கு வந்து 2,000 ரூபா மோட்ரு கொடுக்குறேன். இந்த மோட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,274, சிங்கர் கம்பெனியோட ஒரிஜினல் மிஷினு. மிஷினாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். நடுவில் அந்த ஏமாத்து வேலைக்குன்ற அளவுதே கிடையாது. ஏன்னா ப்ரோ எனக்கு சீட் கவரு ரெக்ஸின்லாம் தைக்கிறதுக்கு இந்த மிஷினு, இது வந்து பைப்பிங்கு எல்லாமே பண்ணிக்கலாம். சீட் கவர் கம்பெனியில் இருக்காங்கன்னா எங்கடா கிடைக்கும் எங்கடா கிடைக்கும் தேடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெறும் 16,500 ரூபாய்க்கு நல்லா பக்காவாக கொடுத்துருவேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்போ காமிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுப்பேன், 16,500 ரூபாய்க்கு. இன்னொன்று 3-in-1 மிஷின் சொல்லுவாங்க, இது பீகோ ஜிக்ஸாக்கு எம்ப்ராய்டரி 3-in-1 மிஷின் சொல்லுவாங்க, இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன ப்ரோ விற்கிறீங்க ஆனால் சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மிஷினுக்குமே 1 இயர் சர்வீஸ் வாரண்டி, ஷாப் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். லோக்கல்னால் நீங்கள் வந்து இங்கே பார்த்து தச்சு பார்த்தே வாங்கிட்டு போகலாம். இல்லை வெளியூரில் இருக்கீங்க, திருப்பூரில் இருக்கீங்க, தாராபுரத்தில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் ப்ரோ இருக்கேன் ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மிஷினை நானே தச்சு பார்த்து நானே ஃபிட் பண்ணி இங்கேருந்து உங்களுக்கு பார்சல் போடப்படும். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி, நான் உங்கள் ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன். கைஸ், நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ட்ரெயினிங் கிளாஸ் முடிச்சுட்டு இல்லை புதுசாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் எல்லா விதத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பக்கா ப்ரொஃபஷனலாக ஒரு கார்மெண்ட்ஸ் யூனிட்டே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க, இங்கே வெறும் 3,500 ரூபாயில் இருந்தே பார்த்தீங்கன்னா அருமையான தையல் மிஷின் வந்து வாங்கிட முடியும். ஆச்சரியமாக இருக்குல்ல, அது எப்படி என்னன்றதான் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், அவங்க வீடியோ போகலாம். ஃபேஸ் பிரதர் வந்துட்டார், பிரதர் தான் இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயமும் சொல்ல போகிறார். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, நல்லாயிருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கடை பேர் என்ன, நம்ம கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் 9th Street தான் இருக்குது ப்ரோ. சரிங்களா, செலெக்ஷன் சீலிங் மிஷின் தான் நம்ம கடை பேர், 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கிலே வந்துடலாம், அந்த வழி கூட உங்களுக்கு தெரியல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டிங்கன்னா எப்படி வரணும்னு வீடியோ ப்ரூஃபாகவே அனுப்பிச்சு விட்ருவேன். இவங்களுடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஷாப்புக்கே வந்துடலாம். ஓகே பிரதர், நிறைய இடத்துல இந்த கடைகள் இருக்குது. சரிங்களா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கடைக்கு வரணும்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கினா அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜே இருக்காது. ஒவ்வொன்றா சொல்லப்போனால் எனக்கு தையல் மிஷின் வேணும், அது மட்டும் தான் உங்களுக்கு நாலேஜாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஒரு வெரைட்டி பார்க்கும்போது விலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 10 கடையை விசாரிப்பாங்க, விலையை கேட்டவொடனே வாங்குற ஐடியாவே போயிடும் சில பேருக்கு. 7,000 ரூபான்னு ஒரு மிஷினை சொல்லும் போது நம்ம 5,000 ரூபான்னு சொல்லும் போது 2,000 ரூபா சேவ் ஆகுது. ஒரு லேடிஸ்க்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு மிஷின் கிடைக்குது, 3,500 ரூபாய்க்கு பழைய மிஷின் கிடைக்குது, 5,000. அப்போ வாங்குற இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் அந்த எப்படி சர்வீஸ் பண்ணணும்,
பண்ணுவேன், எல்லாமே நான் சொல்லி கொடுத்துறேன். ஓ நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. நானே யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுலயே வந்து உங்களுக்கு சர்வீஸுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சில இடத்துல அவங்களே பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமே இல்லையே. அப்புறம் வந்து எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர் ஒரிஜினல் மிஷின் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, வெளியே வந்து சில பேர் ஏமாத்துவாங்க, வேலை கம்மியா கொடுக்கணும்னு ஏமாத்துவாங்க, அதை நம்ம பண்ண மாட்டோம். பண்ணா நான் இன்னைக்கு வந்து இருக்க முடியும், நாளைக்கு இருக்க முடியாது. சரிங்களா, சரிங்களா. அப்புறம் வந்து எல்லா ஊருக்கும் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா ஆல் ஓவர் இந்தியா வந்து நான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். வா எல்லா ஊர்ல இருந்துமே எனக்கு நார்த் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இங்கே மிஷின் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப நார்த் சைடுக்கு நான் அமைச்சிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, அது வந்து முன்னே முக்கியமான ஒன்று. தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய மிஷின் இருக்கும், ஒவ்வொரு மிஷின்லாம் 5000 10000 ஒன்னால சேவாச்சு தம்பி, அந்த வார்த்தையே கேட்கலாம் நம்ம. அதிகமா வெளியே ஏமாறாம நம்ம கிட்ட வரும்போது உங்களுக்கு பிரைசிங் வந்து ரொம்ப சீப்பாக முடிச்சு கொடுக்கறதா நம்ம வேலை. சரிங்களா, நீ எங்க வாங்க ஏன்டதான் வாங்கணும் இல்லை, எங்க வாங்கினீங்கன்னா கரெக்டா ரேட்டுக்கு வாங்க போதும், நமக்கு சந்தோஷம். பிரதர் சொல்றதை வச்சு பாக்குறப்போ நல்ல பிராண்டட் தையல் மிஷினை வந்துட்டு புதுசோ இல்ல பழசோ குவாலிட்டியாக நீங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கினா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இவங்களுடைய மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வீடியோலையுமே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட்டாக என்னென்ன பிராண்டட் மிஷின்லாம் இருக்குது அதோடய ப்ரைஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமான மிஷின்ஸ், அதாவது வீட்டில் தைக்கிற லேடிஸ்க்கு உண்டான மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதே நேரத்தில் நல்ல கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, டெய்லர் ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான மிஷின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. குறைஞ்சபட்ச ரேட்டில் இருக்க மிஷினை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு அவ்வளோட வெயிட் பண்ணியிருக்கீங்க தெரியும். ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு அந்த மிஷினை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 5000 வரும், ஸ்டாண்டர்ட் டேபிள் ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. சரிங்களா, ஸ்டாண்டர்ட் டேபிள் மோட்டரோட இந்த மோட்டரும் இந்த சிசரும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் வந்து 1000 வருது, சிசர் வந்து 300 வருது. இது ரெண்டுமே நீங்கள் என்கிட்ட வாங்கும் போது 5600 நியூ இயர் ஆஃபராக 5600 மிஷினு மோட்ரு சிசரோட கொடுத்துடலாம். இதே உங்களுக்கு உஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா 6800 மோட்ரு சிசரோட கொடுத்துடலாம். இந்த மிஷின் யார் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. வீட்டில் தைக்கிறீங்க, அதாவது ப்ளவுஸு சுடிதார் மட்டும் தைக்கிறீங்க, லைட்டான யூஸ், எனக்கு வந்து அதிகமான யூஸ் கிடையாது ப்ரோ, வீட்டில் அப்பப்போ தான் தைப்பேன் அப்படின்றவங்க இந்த மிஷின் வாங்கிக்கலாம். சரிங்களா, இது வந்து லைட்டான யூசேஜ் மிஷின். இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஊசி இருக்கும், இதான் ஊசி போடுற இடம். அப்புறம் வந்து தையல் பார்த்திங்கன்னா சுடிதார் ப்ளவுஸு, இது வந்து தையல் லென்த்து வச்சுக்கிறது. இதை பற்றி தனித்தனியான வீடியோஸ் இந்த எஜுகேஷன் வீடியோஸு நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம், நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சித்திக்ஸ் வ்ளாகு. சரிங்களா, இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வெளியே வந்து 7500 அவர் விற்றுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த சிசர் சும்மா சாதாரண சிசர்லாம் நினைக்க வேணாம், எம்ஆர்பி உங்களுக்கு வந்து 350 போட்டிருக்கு, கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, மோட்ரு 1000 ஆன்லைனில் விற்கிற மோட்ரு, இது ரெண்டும் சேர்த்து ஜஸ்ட் 7000 உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எப்படி ப்ரோ உங்களால் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகலாம் ஆசைப்படல, நமக்கு இப்போ ட்ரெயினில் போனாலே போதும், அதனால தான் 500 லாபம் வச்சு விற்கிறேன். அப்போலாம் சொல்லப்போனால் இதுதான், நீங்கள் எனக்கு 2 மணி நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா 100 கூட இந்த ரேட்லேருந்து கம்மியாகாது. இது எல்லாமே நான் ஒரு 500 லாபம் வச்சு தான் விற்கிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த இது. நீங்கள் என்ன ப்ரோ விற்கிறீங்க, ஆனால் சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மிஷினுக்குமே 1 சர்வீஸ் வாரண்டி, ஷாப் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். லோக்கல்னால் நீங்கள் வந்து இங்கே பார்த்து தச்சு பார்த்தே வாங்கிட்டு போகலாம், இல்லை வெளியூரில் இருக்கீங்க, திருப்பூரில் இருக்கீங்க, தாராபுரத்தில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் ப்ரோ இருக்கேன் ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மிஷினை நானே தச்சு பார்த்து நானே ஃபிட் பண்ணி இங்கேருந்து உங்களுக்கு பார்சல் போடப்படும். சரிங்களா, இந்த ஃபீல்டில் நம்ம மோர் தென் 1.5 இருக்கும், நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொன்று வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இல்லைனா நீங்கள் அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த மிஷினில் என்ன ப்ரோ ஆஃபர், இந்த மிஷின் பார்க்கவே அழகாக இருக்கே, இதுதான் நம்மகிட்ட மோஸ்ட் செல்லிங் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு மேலே ஹெவி டியூட்டி மிஷினு, அதிகமாக சேல்ஸ் ஆகிற மிஷின், வெளியே 12000 13500 வரையும் விற்றுட்டுருக்காங்க. சில இடத்துல ஹோல்சேல் ரேட்டில் 45 இருக்காங்க தமிழ்நாட்டிலரு, அவங்க வந்து கரெக்டான ரேஸில் கொடுப்பாங்க. மற்றவங்க வெளியே வாங்கி விற்கிறவங்க 13000 13500 வரையும் கொடுக்குறாங்க மிஷினை மட்டும். நான் அவங்களுக்கு வந்து 2000 மோட்ரு கொடுக்குறேன். இந்த மோட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2274, சிங்கர் கம்பெனியோட ஒரிஜினல் மிஷினு. மிஷினாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம கொடுப்போம், நடுவில் அந்த ஏமாத்து வேலைக்குன்ற அளவுதே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் 2.5 விற்கிறோம். ஸோ வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவான மிஷின் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம், எல்லாமே சீட்டிங் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் கம்மியாகும், நம்ம அந்த சீட்டிங் பண்ணுறதே கிடையாது. இது வந்து உங்களுக்கு சிசரு ப்ளஸ் சிங்கர் கம்பெனி மோட்டரோடு எடுத்திங்கன்னா 12500 காம்போ ஆஃபர். இல்லை ப்ரோ எனக்கு மிஷின் மட்டும் வேணும்னாலுமே 11000 கொடுத்துடலாம், உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு 10800 தரேன். இது உங்களுக்கு வந்து பிப்ரவரி 31 வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறேன், உங்களுக்கு 10800 மிஷினு
மோட்ரு சிசரோட எடுத்தீங்கன்னா நீங்க எப்போ வந்தாலுமே 12,500 உங்க சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ப்ரோ, சரிங்களா? இதுவுமே அதே தான். இது வந்து சாக்கு தைக்கிற மிஷின் சொல்லுவாங்க. சாக்கு தைக்கிற மிஷின் இப்போ வந்து சாக்கு பையெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி யூஸ்க்கு இது யூஸ் ஆகும். இதுவும் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு இது என்ன ப்ரோ இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்லுவீங்க, இதே ஆப்ஷனில் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இருக்குது. ஜெமினி பிராண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஜெமினி பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கர் உஷாலாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபாரின் பிராண்டு, ஆனால் இந்தியன் பிராண்ட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், பட் ஃபாரின் பிராண்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஜெமினி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிராண்டு, இந்தியன் சாலையே இருக்கிற ஃபேக்ட்ரியில் உருவாக்கப்பட்ட பிராண்டு ஜெமினி பிராண்டு. 7,500 தரேன், சேம் ஸ்பெக் இருக்கும். எல்லா பெரிய மிஷின்லேயும் வாங்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி டேபிள் வந்துடும், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டேபிள். இங்கே நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போ இந்த உஷா மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். 11,000-12,000 போடுவாங்கன்னா 9,500 தரேன். ப்ளஸ் இந்த உஷா மிஷினுக்கு மட்டும் 1.5 வருஷம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகேங்களா? ஏன்ட்டு இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு, இந்த உஷாவில் மட்டும், இந்த உஷா மாடலில் மட்டும். மற்றதுக்கெல்லாம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கிடையாது, ஷாப் சர்வீஸ் இருக்குது. இல்லை எனக்கு இன்னொன்று மாடல் வேணும் ப்ரோ அப்படின்னா இது 10,000 வரும், மெரிட்டில் பிளாக் கலரு. இதுக்கும் ஆஃபர் அப்ளிகபிள் தான். 1,500 சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா 2,000 மோட்டர் சிங்கர் மோட்டரும் கொடுத்துருவேன். ஒரு உஷா கத்திரிக்கோள் ஆஃபர் பீரியட் இருக்கிற வரையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, இதில் கலர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கா? இது ரெண்டு தான் ப்ரோ கலர், உங்களுக்கு ஃபேட் ஆகாத கலர்ஸ். இந்த ரெண்டு கலர் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாத கலர்ஸ், சரிங்களா? மற்ற கலர்ஸ்லாம் போடுறப்ப நிறைய வருது, பிங்க்கு கிரே எல்லாம் வருது. ஜஸ்ட் நீங்கள் கத்திரிக்கோள் வைக்கும் போது என்ன ஆகுனா அது வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கலர்ஸ். இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஃபேட் ஆகாது. கத்திரிக்கோள் வச்சு நீங்கள் பண்ணீங்கனாலும் யூஸ் பண்ண கலர் இன்னும் பாலிஷ் தான் உங்களுக்கு, ரொம்ப ஃபேட் ஆகாது. இப்போ வந்து ஓவர்லாக் தேவைப்படும் உங்களுக்கு. ஓவர்லாக்னால் இந்த மாதிரி தையல் அடிக்கிறது தான் ஓவர்லாக்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து வெளியே பார்த்தீங்கன்னா 7,500, 6,800 அந்த மாதிரிலாம் விற்பாங்க. ஜஸ்ட் நான் அவங்களுக்கு கொடுக்குறது 6,000 கொடுக்குறேன். நல்ல ஸ்டாண்டர்டு கம்பெனி வித்து 6 வாரண்டி தரேன். ஆமாம், இந்த ஓவர்லாக்கை நீங்கள் வாங்குறது பிரச்சனை இல்லை. இந்த ஓவர்லாக்கில் வந்து 2 மெயின்டெனன்ஸ் தான், பேக்கில் தான் சுற்றணும். இது லாக் ஸ்டிச்சுன்னு இல்லை, இது பேர் செயின் ஸ்டிச். பேக்கில் தான் சுற்றணும். பேக்கில் சுற்றினீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஃப்ரண்டில் 2 சுற்றினாலும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த மிஷினுக்கு எல்லாத்துக்கும் ஏன் வாரண்டி கொடுக்குறேன்னா நீங்கள் தைக்க தெரியாமல் தைச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் சர்வீஸ் வரும். ஆப்ரேட்டுக்கு வீடியோ நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும் அது முதற்கொண்டு அவங்களுக்கு கிளியரான வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கீங்க, என்னால் இடம் இல்லை ப்ரோ, ஆனால் லைட்டான துணி தைக்கணும், வீட்டில் அப்பப்போ தான் தைப்பேன், கிழிஞ்ச துணி தைப்பேன், நான் டிசைனாக தைப்பேன், நிறையா தைப்பேன் அப்படின்றவங்க இந்த மிஷின். இப்போ நிறையான தையல் துணி தைக்கிறீங்க அப்படின்னா வெளியே வாங்கிலாம் தைக்கிறீங்கன்னா இதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜை சொல்லிடுறேன். ரீசேல் வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி போர்ட்டபிள் மிஷின் எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. தென் வந்து ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோவா இந்த மிஷினில் தைக்கிற மாதிரி இதில் ஹார்டான சப்ஸ்டன்ஸ் தைக்க முடியாது. நம்ம என்ன தான் ஆல்டர் பண்ணாலும் தைக்க முடியாது, தைக்கலாம் பட் வந்து அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கரைஸ் ஆகும். இதை யார் வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுறவங்க, வயசானவங்களுக்கு இப்போ நூல் கூட கோக்க முடியாது சில பேர்னால கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாக நம்ம நூல் கூட அதுவே கோர்த்து கொடுத்துரும். இதுக்கு உஷாக்கு போயிட்டிங்கன்னா 2 டோர் ஸ்டெப் சர்வீஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு. சிங்கருக்கு போயிட்டிங்கன்னா 2 டோர் ஸ்டெப் சர்வீஸு இன் கோயம்புத்தூர் மட்டும், சரிங்களா? இதில் மேக்ஸிமம் போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சிவி மேஜிக் சொல்லுவாங்க, டிஜிட்டலைஸ்டாக வரும். 18,000-18,500 பீரியட் பொறுத்து மாறும். உஷார் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் ட்ராப் ஆகும், ஆஃபர் இல்லைனா இன்னுமே ப்ரைஸ் ஏறும், சரிங்களா? இது வந்து சிங்கரில் வர மாடல்ஸு. இது அல்லூ டிலக்ஸ், இந்த மாடல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஆன்லைனில் நீங்கள் இந்த ப்ரைஸ் போயிட்டிங்கன்னா 14,500-15,000 வரும். பட் அந்த சர்வீஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. 2 டோர் ஸ்டெப் சர்வீஸ் கூட உங்களுக்கு டெமோ கூட வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டுக்கெலாம் பெரியதே கிடையாது, பழைய ஸ்டாக் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை ஜெனியூனாக நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். 13,500 இன்றைக்கி ஆன்லைனில் 14,500-15,000 விற்கிறது. 13,500 2 டோர் ஸ்டெப் சர்வீஸ் தரேன், ஹோம் ஸ்டெப் டெமோ தரேன். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே. இந்த மிஷின் யார் வாங்கலான்னா வீட்டில் அப்பப்போ தைக்கிறவங்க மட்டும் வாங்கலாம், ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம், சரிங்களா? வேற யாருக்கும் இது செட் ஆகாது. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மிஷின் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம மோட்டர் எது மாதிரி வேணும்னாலுமே நம்ம எல்லாமே வாங்கி அனுப்பிட்டு இருக்கோம், கொரியர் மூலியமாக அனுப்பிட்டுருவோம், சிசர் வேணாலும் அனுப்பிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கடைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, வீட்டில் இல்லத்தரசிகள் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் தான் இப்போ பார்த்தோம் நம்ம, சரிங்களா? இல்லை ப்ரோ எனக்கு வந்து மைண்டு மணி மைண்டாக இருக்கேன், வெளியே வாங்கி நான் தைக்க போகிறேன், ஹெவியான கிளாத் தைப்பேன்,
ஆல்ரெடி நான் இந்த மிஷின் வச்சுருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்சுமே இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உங்கள் மிஷின் ஃபோட்டோ அமைச்சிட்டு நீங்கள் வந்து வேறு மிஷின் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம், கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்க்கலாம், சரிங்களா? இது வந்து பஜாஜ் கார்டு இருந்தால் இஎம்ஐ பண்ணிக்கிட்டுருவோம். உங்கள் பஜாஜ் கார்டு இருந்தால் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா பஜாஜில் வேல்யூ இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எல்லாம் பார்த்தோம் ப்ரோ, வீட்டுக்கு தான் தச்சிங்க, என்ன ப்ரோ கம்பெனி மிஷின்லாம் இல்லையான்னு கேட்பீங்க. கம்பெனிக்கு லட்சமாக மிஷின் வச்சுருக்கோம், இஷ்டத்துக்கு வச்சுருக்கோம் மிஷினு. அந்த மிஷின் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் விவரிக்கிறேன், அதுக்கு தனியாக ஷாப் இருக்குது, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, பொட்டிக்கு ஆரம்பிக்கிறீங்களோ ஏதோ ஒன்று, நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு அமுச்சுடுவேன், உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் ஆயிரும், யாரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இதுதான் வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த மாதிரி ஐடியா வரணும்னா கூட எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே நான் யூடியூப்பில் தனியாகவே சேனல் வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து நாலேஜை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்ட்ட தான் வாங்கணும்லாம் இல்லை, என் ரேட்டுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்குன்னு தான் நம்மளோட இது. இவெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் தைக்கிற மிஷினை பற்றி பார்த்தீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பற்றி தான் காட்டப்போகிறேன். வெளியே வந்து கம்பேர் பண்ணுறதோட நம்மகிட்ட 2000 or 3000 சில மிஷின் 4000 அந்த அளவுக்கே டிஃப்ரென்ஸ் காமிக்கும் அப்படின்னு என் கஸ்டமர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த கடையில் போய் கேட்கல, கஸ்டமரே எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வெளியே 22 அந்த மாதிரிலாம் விற்றுட்டுருக்காங்க. ஜின்னு ஜுக்கியோட கம்பெனி, சரிங்களா? நல்ல குவாலிட்டியான மிஷின் இதுதான். மோட்ரு, ஸ்பீடு கண்ட்ரோலு, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கிற லிவரு, ஸ்டிச்சில் இந்த டயலு, இது வந்து எல்லாமே பேசிக் ஆப்ரேஷனு, ஸ்பீடு கண்ட்ரோலோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 22-23 விற்பாங்க. நான் 20000 உங்களுக்கு அடித்தா 20000 தான், அந்த மாதிரி தான் ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் மிஷின் அப்படின்னு கேட்பீங்க, இதுதான் நம்மளோட மோஸ்ட் செல்லிங் மிஷின். இந்த மிஷினில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் தச்சு காமிக்கிற பாருங்க. மிஷினை இப்போ ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஓடுறதே தெரியாது மிஷின், இவ்வளோதான். அமுக்கெலாம் ஓடும், யார் வேணால் தைக்கலாம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு மிஷின் ரன்னிங்கே உங்களுக்கு தெரியாது, யார் வேணால் தைக்கலாம். நூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போது, யார் வேணால் இந்த மிஷினை தைக்கலாம். இந்த மிஷினில் யார் யார் என்ன தப்பு பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ஊசியை கரெக்டாக போட மாட்டீங்க, அதே நேரத்தில் ஊசியை மேலே தூக்கி நல்லா போடணும், ரைட் சைடில் கேப் இருக்கிற மாதிரி போகணும். இந்த மூணு மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஷினில் நீங்கள் தாராளமாக தைக்கலாம், யார் வேணால் தைக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைட் ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி நல்லா இருக்கிற ஆப்ஷன் இந்த மிஷின் தான் அதிகமாக விரும்பி போயிட்டுருக்குது. இந்த மிஷின் வெளியே வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிறக்க வேணாம், ஏன்னா நம்ம ரேட்டு சொன்னால் நீங்கள் 10 கடை விசாரிச்சிங்கன்னா அந்த கடையோட கம்மியாக இருக்கும். 21500 இந்த மிஷின் நான் கொடுக்குறேன். ஏன் இந்த மிஷின் கொடுக்குறேன், நம்ம கண்டெய்னர் எடுத்துகிட்ருக்கோம், 400 மிஷின் நீங்கள் சைனாலேருந்து மாதம் மாதம் நம்ம எடுத்துகிட்ருக்கனால தான் இந்த ப்ரைஸ்க்கு உங்களால் நம்மளால் கொடுக்க முடியுது. இதுக்கு ஆஃபரும் கொடுக்குறேன், ஒரு சிசர் உஷா சிசர் 300 சிசர் கொடுக்குறேன், ஸ்டெபிலைசர் 2000 ஸ்டெபிலைசரோட 23000 உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு ஃபூட்டர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் மிஷினோட ஃபூட்டர், இது பார்த்தீங்கன்னா 1000 rupees 750 அந்த மாதிரி ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. பவர் மிஷினுக்கும் ஃபூட்டர்ஸ் தனித்தனியாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பவர் மிஷினுக்கு ஒவ்வொன்றுமே அதாவது குறைஞ்சபட்சம் 50 லெஃப்ட் ரைட் இருக்குது, நிறைய ஃபூட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு அப்டேட்டான மாடல் அப்படின்னா இது 24500 வரும், A2B வரும், கட்டு மாடல் வரும். பேக்கில் பெடல் பண்ணால் கீழ் நூலும் மேல் நூலும் இந்த மிஷினில் வெட்டிடும், இதுவுமே சேம் ஆப்ஷன், லைட் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இது வந்து 27.5 வரையுமே வெளியே கொடுத்துட்ருக்கதை கேள்விப்பட்டேன். நம்ம வந்து 24500, சரிங்களா? உங்களுக்கு 3000 சேல்ஸ் ஆகுது, இது 24500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த மிஷின், சரிங்களா? இந்த மிஷின் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, ஃபுல்லாகவே ஜாக்கு தான். நம்ம கண்டெய்னர் எடுக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியுது. அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா இப்போ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்கு மிஷினோட ப்ரெஷர் ஃபுட்ஸ் தான். கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா இது 300 கொடுத்துடலாம், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்காக வந்துடும், சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் போய் ஸ்டேஷன் எல்லாம் வாங்கினீங்க, 250-300 குவாலிட்டியே இல்லாத கத்திரிக்கோள், இதை வந்து நீங்கள் சாணம் பண்ணிக்கலாம், நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைடே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி கைடு இதெல்லாம் சீம் கைடுன்னு சொல்லுவாங்க, அளவுக்காக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஷினுக்கு. இதுவுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டென்ஷன் செட் எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? இது போக நம்மக்கிட்ட அக்சரிஸ் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் மிஷின் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, அக்சரிஸில் இப்போ கட்டிங் மிஷின் வச்சுருக்கேன். கட்டிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 6000 தெரியாதனமாக நிறைய லேடிஸ் வாங்கிடுவீங்க. பொட்டிக் ஷாப்லாம் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் எங்கள் ப்ரோ கிடைக்கும்னு தெரியாமல் இங்கே வாங்கிடுவோம். இதில் வெறும் 4500 கொடுக்குற சேம் ப்ராண்ட் நீங்கள் அமேசானில் செர்ச் பண்ணிக்கலாம், 6000 உங்களுக்கு லீஜியாங் 110C நடிச்சிங்கன்னா வந்துடும், சரிங்களா? கத்திரிக்கோள்லே குவாலிட்டியான லெதர் கத்திரிக்கோள், இது உங்களுக்கு பிரேசில் மேக் வரும், 1300 கொடுத்துடலாம். இதோட ப்ரைஸ்லாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கொடுத்துடலாம். இந்த ஓவர்லாக் யாருனாலே 5000 கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இவ்வளோ தான் ஓவர்லாக் மிஷின், எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதான் ஹார்ட் செல்லிங், அதாவது எல்லா டெய்லியும் ஒரு 3-4 மிஷின் போகிறதுனா இந்த மிஷின் தான்.
உங்களுக்கு வெறும் 5000 ரூபா தான் இந்த மிஷினு. ஸ்டெபிலைசருமே தனியாக இருக்குது. இப்போ இது 4 மிஷின் போடணும், இந்த மாதிரி மிஷின் போடுறீங்க கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் போட்டுக்கணும். 4 மிஷின் போடுற ஸ்டெபிலைசர் வெறும் 2000 ரூபா தான். ஒரு மிஷின் போடுற ஸ்டெபிலைசர் 1200 ரூபா 2 வருஷம் வாரண்டியோட, 1500 ரூபா 3 வருஷம் வாரண்டியோட. என்ன ப்ரோ புதுசே சொல்கிறீங்க, பழசு வேணும், பழசுலேயே குவாலிட்டியானதாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி மிஷின் எடுத்துக்கலாம், ஜுக்கி மிஷினு. என்ன ப்ரோ பழசே ரேட் அதிகமாக சொல்கிறீங்களா என்று கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு நான் போடுற ஸ்டாண்டு, டேபிள், மோட்ரு, அப்புறம் இந்த வைண்டரு, இந்த நூல் ஸ்டாண்ட், அப்புறம் கொடுக்குற சர்வீஸ் இது எல்லாமே சேர்த்தே எனக்கு 10000 ரூபா ஆச்சு. இது போக இந்த மிஷினோட ரேஞ்சு தான். இந்த மிஷின் ஜுக்கி மிஷின் நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னா 30000 ரூபா அரௌண்ட் வரும். இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14500 ரூபா. ஸ்டாண்டு, டேபிளு, மோட்ரு, இதில் சவுண்டு வராது இந்த மோட்டரில். இந்த மோட்டர் மட்டும் நீங்கள் தனியாக வேணாலும் நம்ம கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம், 3500 ரூபா. இதில் இருக்க எந்த ஸ்பேர் வேணும்னாலுமே நான் உங்களுக்கு போட்டு தந்துடுவோம். இந்த மிஷினுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பழைய மிஷின் என்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கனாலும் 3 மாதம் சர்வீஸ் வாரண்டி நான் உங்களுக்கு கொடுத்து தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டீம் அயன் அவைலபிளாக இருக்குது. இப்போ லெதர் தைக்கிற மிஷின், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மிஷினில் இவ்வளோ தான் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நம்மளுடைய இதுலேயும் சாய்ஸ் இருக்குது, அக்சரீஸில் ரெகுலேட்டர் இருக்குது, நீங்கள் வாங்க இந்த கடையில். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ ரெடி கண்டிஷனில் இருக்கிற செகண்ட் ஹேண்ட் மிஷின். அதாவது இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் 100-150 மிஷின் வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு பெஸ்ட் ரேட், இப்போ சொன்ன ரேட்டு தான் ஏதாவது வரும். நீங்கள் 10 மிஷின் எடுத்தீங்கனாலும் 20 மிஷின் எடுத்தீங்கன்னா ஒரே ரேட் தான். இப்போ நம்ம செகண்ட்ஸில் வரும் பாதி பிரைஸ் தான் கண்டிப்பான முறையில். இப்போ புதுசு ஜுக்கி எடுக்க போனீங்கன்னா 30000 ரூபா வரும். நம்ம செகண்ட்ஸ் எடுக்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிஷின். பார்த்தீங்க இப்போ காமிச்சேன், புது ஸ்டாண்ட் டேபிள் போட்டு புது மோட்டர் போட்டு பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 14500 ரூபா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் மிஷின். இன்னுமே பழைய காலத்து மிஷின் எடுக்கும்போது ஹெவி டியூட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் எல்லாம் வேணும். வேறு என்ன மிஷின் இருக்குன்னு கேட்குறீங்க, இது பார்த்துக்கோங்க. இது லெதர் அடிக்கிறக்கு உண்டியான மிஷினு. இப்போ இந்த மிஷின்லாம் போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 60000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்போனா உங்களுக்கு நியர்லி 66000 வரும். இது பழசு, உங்களுக்கு வெறும் 34000 ரூபாய் கொடுக்கலாம். பாதிக்கு பாதினா இதுதான் பாதிக்கு பாதி. இன்னும் 34 கம்மியாக வேணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்னுமே யூஸ்ட் கண்டிஷனில் இருக்கும், 28000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இல்லை ப்ரோ எனக்கு சீட் கவரு ரெக்ஸின்லாம் தைக்கிறதுக்கு இந்த மிஷினு, இது வந்து பைப்பிங்கு எல்லாமே பண்ணிக்கலாம். சீட் கவர் கம்பெனியில் இருக்காங்கன்னா எங்கடா கிடைக்கும், எங்கடா கிடைக்கும் தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெறும் 16500 ரூபாய்க்கு நல்லா பக்காவாக கொடுத்துருவேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்போ காமிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுப்பேன், 16500 ரூபாய்க்கு. இன்னொன்று 3-in-1 மிஷின்னு சொல்லுவாங்க, இது பீகோ ஜிக்ஸாக்கு எம்ப்ராய்டரி 3-in-1 மிஷின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது புதுசு பார்த்தீங்கன்னா 13500 ரூபா வரும் சரிங்க. இதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். இதே மாடல் மாடல் கட்டத்தை எடுத்து வச்சுருக்கேன். பீகோனா சாரி உருட்டி அடிக்கிறது, ஜிக்ஸாக்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் தையல் அடிக்கிறது, அதே உங்களுக்கு எம்ப்ராய்டர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் எம்ப்ராய்டரி பண்ணுறது. இது வந்து டிடிஎல் 7000A. என்னடா வித்தியாசமாக இருக்குது, இத்தனை டிசைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் தான். நம்ம கம்பெனி யூசேஜ் பண்ணுறவங்க இந்த மிஷின் வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுசு வந்து உங்களுக்கு 37-39 வரையும் வரும். இது உங்களுக்கு 7000A. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனாக இருக்கும், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பேசிக்லே கம்ப்யூட்டர் மாடல்லே பெஸ்ட்டு மாடல்னால் இதுதான். சும்மா மற்ற பிராண்டை பற்றி நீங்கள் ஜுக்கியோட எந்த பிராண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, நம்பர் ஒன் ஜுக்கி தான் சரிங்களா. இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஸ்டாக் தான். என்கிட்ட என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து இந்த மிஷினை வந்து ஃபிட் பண்ணி பக்காவாக சர்வீஸோடு அனுப்பிச்சி விட்டுட்ருக்கேன். இப்போ பழசு வாங்கினீங்கன்னா 3 மாதம் சர்வீஸ் யாருமே தர மாட்டாங்க, நான் உங்களுக்கு தரேன். ஓகே பிரதர், எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே யோசிப்பாங்களே எப்படி இவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லாமே ஃபிட் பண்ணி அனுப்புறதுனால இப்போ கொரியர்லாம் நம்மளால போட முடியாது. சரி, பார்சல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்னு கேள்விப்பட்டீங்க. இப்போ லாரி செட்லாம் வந்து இறங்கு பார்த்தீங்கன்னா ரதிமினா, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அங்கே தான் வரும். 350-550 சார்ஜஸ் வரும் டெலிவரி சார்ஜ். 350-550. இது வந்து இந்த பவர் மிஷின்னா 550, கடல் மிஷின்னா 350. இந்த இது வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த சார்ஜஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்க லாரி செட்டில் எடுத்துக்கணும். ஸோ வந்து நம்மளால சிஓடியும் அவைலபிள் பண்ணி கொடுக்கும். சிஓடி கிடையாது, ஏன்னா நீங்க தான் போய் லாரி செட்ல போய் எடுக்க போறீங்க. நான் வந்து அங்க யாரையும் வச்சு எடுக்க போறது இல்ல. ஃபுல் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் பேமெண்ட் எனக்கு அக்கவுண்ட்ல அம்ச்சிங்னா மட்டும் தான் நான் ஏதோ உங்களுக்கு பார்சல் போட முடியும். நீங்க ட்ரஸ்ட் பண்ணி போலாம், சேம் டே உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆயிடும். காலையில இல்ல மதியானம் பேமெண்ட் பண்றீங்கன்னா சாயந்தரம் உங்களுக்கு வந்து பார்சல் ஸ்லிப் நைட் ஒரு 10 மணிக்குள்ளயாச்சும் நான் உங்களுக்கு அம்ச்சி தரேன். ஓகே ஓகே. லைஃப் டைம் வந்து நீங்க சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தருவீங்களா? நீங்க எப்ப கொண்டு வந்தீங்கன்னா நீங்க நாங்க அவைலபிள் இருப்போம் ப்ரோ, பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சர்வீஸ்க்கு என்ன சார்ஜ்? 300-350 தான். பெரிய சார்ஜ்லாம் கிடையாது. நான் உட்கார்ந்து ஹாஃப் டே உட்காரணும். அது சர்வீஸ்னா சும்மா கிடையாது. வண்டி நம்ம சர்வீஸ் பண்ண சும்மா பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் சேஞ்ச் அதெல்லாம் மனோ 300-350 கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி மிஷினுக்குமே லைஃப் டைம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம். எங்கனாலும் இங்கே கொண்டு வந்து இங்கே அமுச்சு விட்டீங்கன்னா பண்ணி தரோம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மிஷின் வாங்குறவங்க அமுச்சு விட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. கைஸ், நீங்கள் இங்கே செகண்ட்ஸில் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் எப்பயும் லைஃப் டைம் வந்துட்டு இவங்க வந்து உங்கள் சர்வீஸ் பண்ணி தருவாங்க. நல்லா பர்ஃபெக்டாக ஜென்யூனாக பண்ணி தருவாங்க சரிங்களா.
இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து ஷாப்பில் எடுப்பாங்க. எடுக்காத பட்சத்துக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அதை கேட்டு விட்ருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, இந்த ஷாப்பை பற்றினா முழுமையான அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இவங்களுடைய எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷனுமே நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நானும் உங்கள் ரஹீம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.